ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹுமைராஸ் கிச்சன். பிரெட் ரஸ்மலாய் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோடய வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோடய குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. பிரெட் ரஸ்மலாய், நார்மலான ரஸ்மலாய் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் அளவில் பிரெட் ரஸ்மலாய் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதே கிளாஸ் அளவில் நான் ரெண்டு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவும் அரை லிட்டர், மொத்தமாக நான் ஒரு லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஃபுல்லாகவே இருக்கட்டும். கெட்டியான பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் கெட்டியான பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டர் பாலை அரை லிட்டராக ஆக்கணும். பால் கொதிக்கட்டும். இப்போ பால் கொதிச்சு வரும்போது கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஆடை சேரும் போது கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு லிட்டர் பாலை அரை லிட்டராக ஆக்கணும். இப்போது அரை லிட்டர் ஆகணுன்னா ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா முக்கால் கப் இல்லைன்னா அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் சர்க்கரை கரெக்டான அளவு, கரெக்டாக இனிப்பாக இருக்கும். கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு. இப்போ பால் கொஞ்சம் குறைவாக ஆயிருக்கு. பால் ஆட சேர சேர கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண பால் கெட்டியான தன்மைக்கு வந்துடும். இப்போ ஒரு லிட்டர் பாலை அரை லிட்டராக ஆக்கியிருக்கோம். உங்கள் கிட்ட கும்பு உப்பு இருந்துச்சுன்னா தண்ணியில் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் ஃபுட் கலரை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன், பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாமும் முந்திரியும் நீல நீளமாக கட் பண்ணி கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் பாதி அளவும் இப்போ பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். பாலில் ஆட் பண்ணிவிட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பால் இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியான தன்மைக்கு வரட்டும். ஒரு லிட்டர் பாலை அரை லிட்டராக ஆக்கணும். அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக போதும், கரெக்டாக இருக்கும். பிரெட் ஆட் பண்ணும் போது அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறி இருக்கும்போது தான் நீங்கள் பிரெட் ஆட் பண்ணணும். ஆறட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரெட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏழு பிரெட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கப்பை எடுத்துக்கோங்க. கப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த கார்னரில் நாலு சைடு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஏழு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ரஸ்மலாயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறி இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. சூடாகவும் மிதமான சூடில் நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா பிரெட்டு அப்படியே பிரிஞ்சு வந்துடும். போட்ட உடனே பிரிஞ்சு வந்துடும். அது நல்லா இருக்கிறாது சாப்பிடும்போது. இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிரெட் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைட்லேயும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க பாலில். இதே மாதிரி நான் எல்லா பிரெட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நல்லா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் டிப் ஆகட்டும். நல்லா டிப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். டிப் பண்ணதுக்கப்புறமா கரண்டியால் எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் பாருங்கள். உடையாமல் உதிராமல் அப்படியே முழுசாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரவுண்டான ஷேப்பில் கட் பண்ணுறீங்க இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாதி அளவு முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கிற கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா, ஆட் பண்ணிக்கிறேன் மேலே கார்னிஷ்காக. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். மேலே பால் ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ரஸ்மலாய் ரெடி ஆயாச்சு. பிரெட் ரஸ்மலாய் ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் சீக்கிரமாக செஞ்சு
செஞ்சிடலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்பெஷலாக பிரெட் ரஸ்மலாயை ரொம்ப குறைவான நேரத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக கூட செஞ்சிடலாம் வீட்டிலையே. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போய் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.